ஹலோ மக்களே, நீங்கள் வந்திருக்கிறது ஜில் ஸோன் 2.0. இன்னைக்கு வீடியோவில் நாம நான் பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஐஸ் கேம் பிளேயில் சாப்டர் 2 பார்க்க போகிறோம். ஸோ இன்றைக்கி கொஞ்சம் திகிலாக இருக்க போதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்போ வந்து புது பேய் வரப்போதான். நேற்று வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம பேயை பார்க்கவே இல்லை, இன்னைக்கு வீடியோவில் பேயை பார்த்துறோம்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த கேமில் பேயை பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், சோழி முடிஞ்சதுன்னு அர்த்தம். ஏன்னா அது இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு லைஃப் தான். இப்போ நம்ம போக போகிற பில்டிங் பார்த்தீங்கன்னா கைவிடப்பட்ட ஒரு பில்டிங்காக. இதுக்கு முன்னாடி நம்ம மாளிகையில் எடுத்த பேப்பரில் என்ன போட்டிருக்கேன்னா, இது வந்து ஒரு மென்டல் இன்ஸ்டியூஷனாக இருக்கும் அப்படின்னு போட்டிருக்காங்க. மிஸ்டர் மைல்ஸன் வாட்டரை வந்து இந்த இடத்துல தான் ஹாஸ்பிட்டலைஸ் பண்ணியிருந்தாங்களாம். அதாவது மைல்ஸ் வந்து இந்த இடத்துல தான் இருந்தாங்களாம். என்னடா மேலே பல்லெல்லாம் கட்டி ஆடு போடுறீங்க, இறந்து அந்த ஆடை கட் பண்ணி விடுறோம். ஓகே, தூக்கியாச்சு. ஓகே மகளே, இப்போ வந்து என்ன சொல்ல வரேன்னா, நம்ம சேனலுக்கு ஏதாவது புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் ஏன் இதை சொல்கிறேன்னு உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன். நம்ம சேனல் வந்து கூடி சீக்கிரம் 200,000 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து ரீச் பண்ண போகிறோம். ஓகே, ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த கேமை பற்றி பேசணும்னா, இந்த கேமில் வந்து பேயை பார்க்க முடியாது. நம்ம பேயை பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், கேம் முடிஞ்சிடும். ஓகே, இதில் பார்த்தீங்கன்னா ஆம்பளை பேய் வரப்போகுது. ஸோ ஆம்பளை பேயாவது பார்க்க முடியுதான்னு பார்க்கலாம். ஓகே, நமக்கு வந்து ஒரு கண்ணு கிடச்சிருக்கு, ஒரு பேக் கிடச்சிருக்கு. இப்போதைக்கு இங்கே ஒரு பாட்டில் இருக்காது, என்ன அதை படிச்சு பார்க்கலாம். ஐயோயோ, சாராய பாட்டில் போல, அதை குடிச்சு கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி கேர் ஆகிறாப்புல. ஓகே, இந்த இடத்துல வந்து க்ரீன் பாட்டில் இருக்குது, அதை குடிச்சு பார்ப்போம் என்னாகுது. ஓகே, புரிஞ்சிருச்சு. க்ரீன் பாட்டில் குடித்தா நமக்கு வந்து ஸ்பீடு கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும். இப்போ கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகியிருக்கு. சரி, பேய் வந்து நம்மளை பார்த்துச்சேன்னா தான் பிரச்சனை, நாம் பேயை பார்த்தா பிரச்சனை இல்லை. அதனால் நம்ம பொறுமையாக கீழே போயிட்டு பேய் எங்கே இருக்குன்னு ஃபஸ்ட்டு கண்டுபிடிப்போம். ஓகே, நம்ம வந்தாச்சு. இந்த இடத்துல வந்து இப்போ நிறைய மூட்டை இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இந்த இடத்துல வந்து நிறைய லாக்கர் மாதிரி டோர்லாம் இருக்குது, இதெல்லாம் ஓப்பன் பண்ணி பார்ப்போம். ஓகே, ரெண்டு கிடச்சிருச்சு. பேய் எங்கே பக்கம்தான். அடோ பாவிங்களா, அதை பார்த்தீங்களா? அது பாட்டு அசால்ட்டாக போயிட்டுருக்கு. நல்ல வேலை அதை இந்த பக்கம் திரும்பி பார்க்கல, திரும்பி பார்த்து தான் கேம் நேரம் முடிஞ்சிருக்கும். பிசுக்குன்னு ஒரே பாட போட்டு தள்ளிருக்கோம். ஓகே, அது போயிடுச்சு. அது பாட்டுக்கு அது போட்டோம், நம்ம பாட்டுக்கு நம்ம வேலையை பார்ப்போம். நமக்கு நிறைய காயின் பேக்லாம் தேவைப்படுது, 4 தான் கண்டுபிடிச்சிருக்கோம், இன்னும் 16 தேவைப்படுதே. ஓகே, இங்கே ஒரு பாட்டில் இருக்குது, ரெட் கலர் பாட்டில். ஐயோயோ, ரெட் கலர் பாட்டில் தெரியாமல் குடிச்சுனே, அது வேறு 30 செகண்ட் நமக்கு மயக்கமாக இருக்கிற மாதிரி இருக்குமா? அடா பாய்ங்களா. ரைட்டு ப்ரோ, நம்ம க்ரீன் பாட்டில் மட்டும் இனிமேல் தேடி தேடி குடிப்போம், ஏன்னா அதுதான் கொஞ்சம் வேகமாக மூவ்மெண்ட் ஸ்பீடு கொடுக்குது. ஓகே, யாராவது இங்கே இருக்கிறாங்களான்னு ஃபஸ்ட்டு பார்த்துக்கலாம். நாம என்னடா பேயை தேடிட்டு இருக்கோம், என்னடா அது? ஓகே, இந்த கேமில் ஒரு கான்செப்ட் இருக்கணும். என்ன கான்செப்ட்னா, ஒன்றுமே இல்லை, இங்கே இருக்கிற காயின் பேகை கலெக்ட் பண்ணணும், பேய்கிட்ட மாட்டக்கூடாது, அதுதான் கான்செப்ட். அதுக்கப்புறம் கடைசியாக வந்து எக்ஸிட்டை தேடி ஓடி அதுக்குள்ளே போயிடணும், அதுதான் இதோட கான்செப்டே. ஓகேவா, அவ்வளோதாங்க. இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா, போகாத டோர் போய் பார்ப்போம். ஓகே, இதுக்குள்ளே போகல. ஓகே, இப்போ வந்து இந்த இடத்துல எதாவது இருக்கான்னு ஃபஸ்ட்டு பார்ப்போம். ஓப்பான் ஓப்பான். ஓகே, ஒரு பேக் அடிச்சிச்சான், சூப்பரே. நிறைய பேக் தேவைப்படுது. என்னது, கையை எவ்வளோ எக்ஸ்ரே எடுத்து வச்சுக்கிறான்டா? ஆமாம், இதில் மட்டும் கை காலெல்லாம் எடுத்து வச்சுருக்கானுங்க, ஆனால் பேயை பார்த்தா மண்டவோடு மட்டும்தான் இருக்குது. என்னங்கடா நீங்கள் எப்போ, என்னடா அது, பச்சையும் பச்சையும் சேர்த்துனா கண்ணு கிடைக்குமா? இவனுக்கு என்ன சொல்ல வரானுங்கன்னு தெரியலையே. பச்சை கலர் இதுக்கு நான் ஏங்க போகிறது, பக்கம் எங்கே இருக்கான்னு தெரியலையே. நாம் ரெண்டு பச்சை கலர் பாட்டில் குடிச்சு போ. ஏங்க இது, நாங்கள் இப்படி மினுக்குது. அடே, பக்கம் பேய் வரப்போதா? அப்போ போயிடுச்சு. ரைட்ரா, எனக்கு பீதை கிளப்புறதுலேயே இருக்கானுங்க. ஓகே, நம்ம இப்போ உள்ளே வந்துட்டோம். இந்த இடத்துல ஒரு பேக் இருக்குது, இன்னும் 14 தேவைப்படுதே. ஓகே, 15, சாரி, கணக்கில் நான் இப்போ வீக்கெண்டு உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கோம். இன்னும் 13 தேவைப்படுது நமக்கு. ரைட், இப்போ நம்ம வந்து வேறு ஒரு ரூமுக்கு போனோம், ஆனால் பக்கம் பேய் எங்கே இருக்குன்னு தெரியல. ஓகே, க்ரீன் கலர் பாட்டில் ஒன்று இருக்குது, அதை வந்து நம்ம அப்புறம் யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு கண் இருக்குது, அதை எடுத்துப்போம், ஏன்னா பேய் எங்கே இருக்குன்னு பார்த்து நிறையவே யூஸ் ஆகும். அதுதான் ஓகே. இங்கே ஒரு கண் இருக்குது, ஒரு பேகும் இருக்குது, கிடச்சிருச்சுரா, சூப்பரா. ஒன்றும் பண்ணேண்டே தாங்க, இது எங்கே இருக்குன்னு தெரியப்போ வேற எங்கேயும் போயிட்டுருக்கு. நாம் இருக்கிற இடத்துல இல்லைன்னு நினச்சேன், ஆனால் அது நாம் இருக்கிற இடத்துல தான் இருக்குது. ஓகே, பேய் சார், பேய் சார், போன எபிசோடில் தான் சார் ஒரு பேய் மேடம் கிட்டேருந்து தப்பிச்சு வந்தேன். ஓகே, ரெட்டும் க்ரீனும் சேர்ந்தால் ஸ்பீடாக இருமா? ஓ, இப்போ தாங்க புரியுது. நம்ம ஃபஸ்ட் வந்து ரெட் கலர் பாட்டில் குடிச்சிட்டு அதுக்கப்புறம் க்ரீன் கலர் பாட்டில் குடித்தோம், அப்போ தான் நமக்கு வந்து ஸ்பீடு இன்க்ரீஸ் ஆச்சு. இப்போ தான் எனக்கு ஞாபகம் வருது. ஓகே, எனக்கு ஒரு டவுட்டு என்னென்னா, இந்த கேம் சவுண்டெல்லாம் இருக்கு இல்லையா, அதை வந்து நம்ம இல்லாத மாதிரி பண்ணிடலாமா? இல்லை வீடியோவில் வந்து கேம் சவுண்டும் கேட்கணும் ப்ரோ அப்படின்னு சொல்கிறீங்களா? ஏன்னா கேம் சவுண்டுன்றது தான் கேம் விளையாடுற ஃபீலே இருக்கும். அதனால தான் சொல்கிறேன், கேம் வீடியோ பார்க்குறீங்கன்னா உங்களுக்கு கேம் சவுண்டு வேணும்னு நினைக்கிறேன். அதனால தான் இதுக்கு முன்னாடி வீடியோவில் நம்ம வந்து சவுண்டு போட்டிருப்போம். இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த கேம் பிளேயருக்கு வந்து சவுண்டு ரெக்கார்ட் ஆகலை, அதுதான் ஒரு பெரிய பிரச்சனை. கேம் பிளேயில் சவுண்டு இருந்திருந்தால் இன்னும் நான் சவுண்டு கொடுத்துருப்பேன், கொஞ்சம் பார்க்கவே சுவாரஸ்யமாக இருந்திருக்கும். ஓகே, எந்த பக்கம் பேய் வருதுன்னு தெரியல, படிக்கட்டுலாம் வரும்னு நினைக்கிறேன். எப்படியும் ஆஹா, வந்துட்டாயா, ஓடிடுறா ஓடிடுறா, ஃபஸ்ட்டு ரூமுக்குள்ளே ஓடி வந்துட்டோம். ரைட், இப்போ நம்ம எங்கே வரான்னு பார்ப்போம். எந்த இடத்துல வரோம், என்னடா யூடியூப்லாம் போட்டு வரான், எங்கே இருக்கானே தெரியலையே. நாம் இருக்கிற ஃப்ளோர் தான் இருக்கான்னு நினைக்கிறேன், ஏன்னா லைட்டெல்லாம் மினுக்கு மினுக்குது, இங்கே இருக்க பொருளெல்லாம் லடலடலான்னு ஆடுது. ஓகே, எல்லாமே ஆடுதான்னு, சின்ன சின்ன பொருள் மட்டும் ஆடுதுங்க, மற்ற பொருளெல்லாம் ஆடலை.
ஓகே, இப்போ நம்ம வந்து வெளியே போயிடலாம். வெளியே போயிட்டு அவன் இல்லை, அதனால் நல்லது தான். ஓகே, நம்ம கீழே போயிடலாம். இப்போ கீழே போய் என்ன பண்ணலாம்னா, நமக்கு தேவையான பொருள்கள்லாம் தேடலாம். இந்த கேமில் தேவையான பொருள்னாலே பேக் மட்டும்தான். ஓகே, அதை மட்டும் நம்ம ஃபஸ்ட்டு தேடுவோம். ஓகே, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, நம்ம நேற்று போட்ட வீடியோவில் பார்த்தீங்கன்னா, பேய் எப்போலாம் நம்ம பக்கம் வருமோ அப்போ மட்டும்தான் லைட் ஆஃப் ஆகி ஆஃப் ஆகி எரியும். ஆனால் இப்போ பாருங்களேன், நார்மலாகவே சும்மாவே ஆஃப் ஆகி ஆஃப் ஆகி தான் எரிஞ்சிட்டு இருக்கு. பேய் ஏன்னா என் பக்கம் இருக்கா இல்லையான்னு கூட எனக்கு தெரியல. பேய் பக்கம் இருந்தால் ரன்னுன்னு ஒன்று காட்டியிருக்கோம். ரைட்டு ப்ரோ, நம்ம வந்து 11 எடுத்துட்டோம், இன்னும் 9 தான் தேவைப்படுது. அந்த 9 மட்டும் சேர்த்து எடுத்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அப்புறம் வெளியே ஓடிடுவோம். ஓகே, இன்னும் நமக்கு வந்து 8 தான் தேவைப்படுது, அங்கே இருக்குது. இன்னும் 7 தான், 7 மட்டும் நம்ம எடுத்துருவோம். இது வரைக்கும் நம்ம பேய்கிட்ட மாட்டலை, மாட்டாத வரைக்கும் நமக்கு நல்லது. மாட்டினோன்னா பேய்க்கு நல்லது. நம்ம சோழியை முடிச்சுட்டு போயிட்டு இருக்கோம். ஏய், இப்போ அந்த இது எங்கே எங்கே இருக்குன்னு நம்ம கண்ணுக்கு தெரியுதுங்க. இதுனடா புது அதிசயமாக இருக்குது, சூப்பரா. இது மாதிரி இருந்தால் நல்லா இருக்குமே, எதாவது எங்கே இருக்குன்னு சொல்லி நாமளே கண்டுபிடிச்சி அப்படியே அசால்ட்டாக எடுத்துகிட்டு போயிட்டே இருந்துடலாம் போலையே. அங்கே ஒன்று இருக்குது, பக்கம் வேறு எங்கே இருக்குது சார்? இன்னும் 5 தான் தேவைப்படுது. ஓ, மேலே நிறைய இருக்குடா. ஆஹா, நம்ம மேலே தான் போகணும் போல. அப்போ இது எப்படி நடந்துச்சுன்னா, ஃபஸ்ட் நம்ம வந்து ரெட் கலர் பாட்டில் ஒன்று குடித்தேன்னா, அதுக்கப்புறம் மறுபடியும் போய் இன்னொரு ரெட் கலர் பாட்டில் குடித்தோம் பாருங்கள். அந்த காயின் பேக்கெல்லாம் எங்கே இருக்குன்னு சொல்லி அப்படியே எனக்கு தெரிய ஆரம்பிச்சிருச்சு. ஏங்க, இந்த இடத்துல பாருங்கள், எல்லாம் பணமாக இருக்குது. ஆனால் பாவிங்களா, இதுவரை இங்கே வந்துட்டு இருக்கு, படிக்கட்டில் ஏறி வருது. இது மேலே தான் போகுது, நம்ம கீழே இருக்கோம், அப்படி நம்மளுக்கு பிரச்சனை இல்லைன்னு நினைக்கிறேன். ஐயா சார், நீங்கள் இந்த இடத்துல தான் வருவீங்கன்னு தெரிஞ்சால் நான் ஃபஸ்ட்டே ஓடி போயிடுவேன். நீங்கள் வேற எங்கேயோ போயிட்டுருங்கன்னு நினைக்கிறேன், அதனால தான் நான் இங்கே நிற்கிறேன். தயவு செஞ்சு என்னை விட்டுருங்க. இந்த பைத்தியகார ஹாஸ்பிட்டலில் என்ன திரும்ப பண்ணுவாங்க, பிடிச்சி கட்டி வச்சு ஷாக்கெல்லாம் கொடுப்பாங்க. அந்த பேய் அந்த மாதிரிலாம் தொல்லை பண்ணியிருப்பாங்க. அந்த பேய் செம்ம காண்டாகியிருக்கோம். சரி, இது ஏதோ பெரிய பெரிய இதாக இருக்குது. ஓகே, அதுக்கப்புறம் நான் ஒரு கேம் விளையாடினேன், சின்ன வயசில் தான் விளையாடி இருந்தேன். அந்த கேமில் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த மாதிரி பைத்தியகார ஹாஸ்பிட்டல் இருக்குது பார்த்தீங்களா, அந்த பைத்தியகார ஹாஸ்பிட்டலில் வந்து எந்த ஒரு இதாக இருந்தாலும் சரி, இப்போ ஒரு கெமிக்கல் டெஸ்ட் பண்ணணுனாலும் சரி, ஒரு வைரஸுக்கு மருந்து கண்டுபிடிக்கணும்னாலும் சரி, இல்லை ஒரு வைரஸை உருவாக்கணும்னாலும் சரி, அது எல்லாமே வந்து இந்த பைத்தியகார ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க பார்த்தீங்களா, அந்த பேஷண்ட்டு அவங்க மேலே வந்து யூஸ் பண்ணுவாங்களாம். ஏன்னா அவங்களுக்கு எது நடந்தாலும் கேட்குறது யாருமே இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு இது. அதை வந்து அந்த கேமில் பண்ணிட்டு இருந்தாங்க. ஓ, அது வந்து ரியல் லைஃப்லேயே நடந்திருக்கும்னு நினைக்கிறேன். அது வந்து ஒரு சின்ன கேம் தான். அதில் என்ன பண்ணணும்னா, இவங்க பண்ணுறதெல்லாம் ஃபோட்டோ எடுத்துகிட்டு போயிட்டு போலீஸில் காட்டணும். அந்த மாதிரி ஒரு சின்ன கேம், அது மொபைல் கேம் தான் நினைக்கிறேன். மொபைல் கேம் தான் இருக்கும், ஏன்னா அது விளையாடி ரொம்ப நாள் ஆகுதுங்க, பழங்காலத்து கேம். நான் அப்போ வந்து ஒரு 6 கிளாஸோ இல்லை 7 கிளாஸோ படிச்சிருந்தேன்னு வச்சுக்கோங்களேன். ஓகே, அந்த செவத்தில் பார்த்தீங்கன்னா போட்டிருந்தாங்க, 2 ரெட் கலர் பாட்டில் குடித்தோம்னா நமக்கு வந்து எங்கெங்கே அந்த இதெல்லாம் இருக்குதுன்னு காட்டும் அப்படின்னு. ஓகே, நல்லது தான். ஓகே, இங்கே ஒரு ரெட் கலர் பாட்டில் இருக்குது, இதை குடிச்சிக்கலாம். ஃபஸ்ட் நம்ம பார்த்து வச்சுப்போம், ஏன்னா ஃபஸ்ட்டு ஒரு ரெட் கலர் பாட்டில் எங்கே இருக்குன்னு கண்டுபிடிச்சிட்டோம்னா, இன்னொரு ரெட் கலர் பாட்டில் வந்து டக்குன்னு வந்து குடிச்சோன்னு வச்சுக்கோங்களேன், காயினால் எங்கே இருக்குன்னு சொல்லி நம்மளுக்கு ஈஸியாக தெரிய ஆரம்பிச்சிடும். அதனால தான் ஓகே பக்கம் தான் வருதுன்னு நினைக்கிறேன். நம்ம ஃபஸ்ட்டு ஒரு ரூமுக்குள்ளே போயிடுவோம். ரெட் கலர் பாட்டில் 2 இங்கே இருக்குது, சூப்பராக. ஃபஸ்ட்டு இதை குடி, அதுக்கப்புறம் இங்கே ஒன்று இருக்குது, நெக்ஸ்ட் இதை குடி அப்படின்னு சொல்லி ரெண்டுத்தையும் குடிச்சிட வேண்டியது தான். இதையும் குடித்தாச்சு. இப்போ எங்கெங்கே இருக்குன்னு அப்படியே தெரியுது பார்த்தீங்களா. 1, ஓகே அங்கே ஒன்று இருக்குது, இதே ரூமில், சூப்பர். பக்கத்து ரூமில் ஒன்று கொஞ்சம் இருக்குது, அதையும் போய் எடுத்துடணும் மறக்காம. 2 கத்திருச்சிங்க, ஒன்று 3 தாங்க. ஓகே, ஒரே இடத்துல 3 இருக்குது, இந்த ரூமில் தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன். பேய் வேறு எங்கேயும் வரப்போகுது. டேய் பேயே, நம்ம பேசி தீர்த்துக்கலாம்டா, கொஞ்சம் நேரம் அமைதியாடுறா. ஓகே, 3 தான் கண்டுபிடிச்சிங்க, சூப்பருங்க. போடுங்க மாசுங்க, போடுங்க வேறு லெவல். ஓகே, நம்ம எல்லாத்தையும் முடிச்சிட்டோம். இப்போ என்னென்னா, நம்ம வெளியே போனால் மட்டும் போதும், வெளியே போனால் நம்ம கேமை வந்து கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஆனால் அதில் தான் ஒரு பிரச்சனையாக இருக்குது. இப்போ வெளியே போகிற இடம் எங்கே இருக்குன்னு எனக்கு தெரியல, ஒரே கன்ஃபியூஷனாக இருக்குது. நம்ம எத்தனை ஃப்ளோரில் இருக்கணும் கூட எனக்கு தெரியல. நம்ம தேடி கண்டுபிடிச்சி தான் போனோம். நம்ம தேடி கண்டுபிடிக்கிற வரைக்கும் அந்த பேய் நம்மளை கண்டுபிடிக்கக்கூடாது. நம்மளை கண்டுபிடிச்சின்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கே தெரியும் என்ன நடக்கும்னு. ஏன்னா பல முறை சொல்லிட்டேங்க, பேய் நம்மளை பார்த்துச்சுன்னா நம்ம கதையை முடிச்சிடும், ஒரே லைஃப் தான் இருக்கிறது. ஓகே, பார்த்துப்போம் எது வந்தாலையும். எனக்கு தெரிஞ்சு கீழே தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இங்கே ஸ்டெப்ஸ் ஒன்று இருக்கும், இறங்கி போய் பார்க்கலாம். ஓகே, கீழே வழியை அப்படியே பொறுமையாக போயிட வேண்டியது தான். அப்போ இது என்னோட ஆப்போசிட்டில் வருது, எங்கே பயந்துட்டுங்க. இதுவே பின்னாடியே ஃபாலோ பண்ணுது. ஐயோ, வேகமாக ஓடு, வேகமாக ஓடு. இது கண்ணுக்கு தெரியாமல் நம்ம ஓடிடணும், ஏன்னா பார்த்துருச்சுன்னா நம்ம பின்னாடியே வந்துட்டுருக்கோம். அது மற்ற கேமில் மாதிரி தான். தயவுசெய்து விட்டுரு, எந்த பக்கம் போகிறதுன்னு தெரியலையே. ரைட்ரா, அது நம்மளை ஃபாலோ பண்ணி வரலன்னு நினைக்கிறேன். கண் எடுத்துப்போம், அது இப்போ எங்கே போகுதுன்னு ஃபஸ்ட்டு பார்க்கணும். இந்த கண் யூஸ் ஆகும். இப்போதைக்கு அது இந்த ஃப்ளோரில் இல்லைன்னு தான் நினைக்கிறேன். என்னென்னா அது கீழே போயிருக்குன்னு நினைக்கிறேன். ஆமாங்க, கீழே எங்கேயும் போயிட்டுருக்கு அது. ரைட்ரா, இப்போ நாம் என்ன பண்ணலாம்னா, நாமளும் கீழே போக வேண்டியதாக இருக்குது. ஆனால் பயமாக இருக்கே, அதுவும் கீழே இருக்குது, நாமளும் கீழே போவோம். அப்புறம் மாட்டிக்கிட்டால் என்ன பண்ணுறது? சரி, மாட்டிக்கக்கூடாது, மாட்டிக்கினா தான் பிரச்சனை. நம்ம கீழே இறங்கி போவோம். ஐயோ, லைட் ஆஃப் ஆகி எரியுதே, அப்போ கீழே தான் இருக்கோம் போல். நம்ம பேசாமல் மேலே ஓடிடுவோம். ஏய், நான் அங்கே அந்த பக்கம் போ. எம்மோ, என்னடா இது?
இப்பொழுது கீழே தான் போயிருக்கோம்னு நினச்சேன், இப்போ பார்த்தா மேலேருந்து வருது. பேய் ப்ரோ, எதாக இருந்தாலும் பேசி தீர்த்துக்கலாம் ப்ரோ, விட்டுரு ப்ரோ. ஒரே ஒரு டோர் தான் ப்ரோ, அதை தாண்டி நான் போகணும். தயவு செஞ்சு விட்டுரு ப்ரோ. ஏங்க எக்ஸிட்டு? ஆட நார பசங்களா, எக்ஸிட் கண்ணு முன்னாடியே இருந்துச்சிங்க. ஓகே, இப்போ நான் வந்து கேமை மறுபடியும் ஃபஸ்ட்டு வந்து விளையாடியிருக்கேன். இப்போ மறுபடியும் நான் வந்து டோரை தேடி வெளியே போனால் போதும். ஏன்னா ஏற்கனவே நான் உங்களுக்கு காட்டிட்டேன் இல்லையா என்னென்னலாம் பண்ணணும்னு. அதனால தான் இப்போ வெளியே போகிறத மட்டும் தான் பாக்கி, வெளியே போயிட்டால் கேம் பிளேவே முடிஞ்சிடும். ஓகே மைக்கலே, இந்த பேய் வந்து இங்கே தான் இங்கே இருக்குது போல். நம்ம என்ன பண்ணலாம், பொறுமையாக வெளியே போகிறத மட்டும் ஒரு டார்கெட்டை வச்சு போயிட்டுருப்போம். ஓகே, இன்னொரு ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். இந்த வீடியோவுக்கு வந்து ஒரு 7000 லைக்ஸ் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம வந்து சாப்டர் 3 பண்ணிடலாம். ஆல்ரெடி நம்ம ஃபஸ்ட் வீடியோவுக்கு வந்து 7000 லைக்ஸ் சொல்லியிருந்தோம், அதனால தான் வந்து நம்ம சாப்டர் 2 பண்ணோம். ஓகே, நம்ம எஸ்கேப் ஆகிட்டோம் வெற்றிகரமாக. இந்த பேய் பேர் பார்த்திங்கன்னா சார்லி, அதை சொல்ல மறந்துட்டேன். இந்த பேய் பார்த்திங்கன்னா ஒரு ஹாஸ்பிட்டலோட வார்டன், அதாவது இந்த மென்டல் ஹாஸ்பிட்டல்லாம் எல்லோரும் கரெக்டான இடத்துல இருக்காங்களான்னு சொல்லி செக் பண்ணிகிட்டே இருப்பாங்க பார்த்தீங்களா. அவங்க அந்த பேய் வந்து அவன் தான் கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா அந்த பேய் வந்து அந்த இடத்துல அடப்பட்டிருக்கா இல்லை அந்த பேய் வந்து நம்மளை துரத்ததா அப்படின்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இருந்தான் லாஸ்ட்டாக. எதுவாக இருந்தாலும் பேய் எதுக்கு இவனை துரத்ததுன்னு எனக்கு தெரியல. இந்த கேமில் வந்து ஏதோ ஒரு மிஸ்டீரியஸான விஷயம் நடக்குது. ஏன்னா சாப்டர் 1 வந்து ஒரு பொம்பளை பேய் வந்து நம்மளை துரத்துச்சு, சாப்டர் 2 ஒரு ஆம்பளை பேய் துரத்துது. இப்போ சாப்டர் 3 என்ன ஆக போகுதுன்னு தெரியல, நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஓகே மக்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி நிறைய வீடியோ பார்க்கணும்னு வச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கம் ஒரு பெல் ஐக்கன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் வீடியோ போடும்போதெல்லாம் உங்களுக்கு டக்கு டக்குன்னு நோட்டிஃபிகேஷன் வரும், நீங்களும் எல்லா வீடியோவும் மறக்காம பார்க்க முடியும். ஓகே மக்களே, இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோவில் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை எவ்வளோ மருந்து விடைபெறுவது நிக்கேஷ். லவ் யூ ஆல் அண்ட் டாடா, பை பாய்.